ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்டெல் ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டுக்கான ஏபிஎன் setting ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோடய ஃபோனில் செட்டிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்புறம் சிம் கார்ட்ஸ் அண்ட் மொபைல் நெட்ஒர்க்ஸ் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம் கார்ட் செட்டிங்கில் ஏர்டெல் ஏர்டெலில் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போது மொபைல் நெட்ஒர்க்கில் ஆக்சஸ் பாயிண்ட் நேம்ஸ் அப்படின் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஏர்டெல் ஜிபிஆர்எஸ் டாட் அதில் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே நியூ ஏபிஎன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து நேமில் வி ஃபிஃப்டி எயிட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் வி கேபிட்டல் லெட்டர் வி ஃபிஃப்டி எயிட் ஒரு சின்ன கேப் விட்டு ஸ்பேஸ் விட்டு நெட்வொர்க் என் கேபிட்டல் லெட்டர் நெட்வொர்க் டாட் எக்ஸ் ஓகே கொடுங்க அப்புறம் ஏபிஎனில் ஃபோர் ஜிஹெச்எஃப் எல்லாமே கேப்டல் லெட்டரில் போடுங்க ஜிஹெச்எஃப் அப்படின்னு கொடுத்து ஓகே போடுங்க நெக்ஸ்ட்டு ப்ராக்ஸி நாட் செட் போர்ட் நாட் செட் யூசர் நேமை கிளிக் பண்ணிக்கோங்க யூசர் நேமில் கூகுள் ஜிஓஓஓ ஜிஎல்இ கூகுள் அண்டர் ஸ்கோர் ஏர்டெல் எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான் டைப் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க அப்புறம் பாஸ்வேர்டு நாட் செட்டு சர்வரை கிளிக் பண்ணிக்கோங்க சர்வரில் டபிள்யூ டப்ளியூ டாட் கூகுள் டாட் காம் டைப் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க அடுத்து எம்எம்எஸ்சி நாட் செட் எம்எம்எஸ்சி ப்ராக்ஸி நாட் செட்டு எம்எம்எஸ்சி போர்ட் நாட் செட்டு எம்சிசி ஃபோர் நாட் ஃபோர் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்என்சி ஃபார்ட்டி அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி அந்த ஃபார்ட்டியை நைன்டி ஃபோர்னு மாற்றிக்கோங்க ஓகே இப்போ அத்தன்டிக்கேஷன் டைப் அதில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிஏபி ஆர்சிஹெச்ஏபியை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஏபிஎன் டைப்பில் டிஃபால்ட் டிஇஎஃப்ஏயுஎல்டி டிஃபால்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டிஃபால்ட் கமா எஸ்யூபிஎல் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து ஐபிஎன் ப்ரோட்டோக்கால் ஏபிஎன் ப்ரோட்டோக்கால் ரோமிங் இது ரெண்டுமே ஐபிவி ஃபோர் ஐபிவி சிக்ஸ்லேயே இருக்கட்டும் பியரரில் வந்து எல்டி கொடுத்துக்கோங்க ரிமைனிங் இருக்க ரெண்டுமே நான் செட் கொடுத்துக்கோங்க இப்போ மோரில் போய் சேவ் கொடுத்துருங்க இப்போ உங்களுக்கு வந்து வந்துடும் அந்த செட்டிங் ஒருவேளை அந்த செட்டிங் வந்து உங்கள் மொபைலில் சேவ் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நேமும் ஏபிஎன் டைப்பும் டைப் பண் டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க சேவ் கொடுத்துட்டா வந்துடும் அந்த செட்டிங்கு அதுக்கப்புறம் நீங்கள் போய் எடிட் பண்ணுங்கள்